அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயம் பேசுகிறேன். ஸ்ரீ வித்யா சேனலில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி, இந்த தாலி கயர் வந்து அணியும்போது அது வந்து மஞ்சள் கயரில் அணிவது சரியானதா, அல்லது அந்த தாலி கயரை வந்து செயினில், அதாவது தங்க செயினில் அணிவது சரியானதா? ஒரு சில பேர் தங்க செயினில் அணிஞ்சிருக்காங்க, ஒரு சில பேர் மஞ்சள் கயரில் தான் அணிகிறாங்க. இது எது சரியானது, தங்க செயினில் அணியலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோவை பதிவிடுறோம். நீங்கள் நிறைய நல்ல பயனுள்ள விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை பார்க்க முடியும். சரி, இந்த தாலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மங்கல்யம் அப்படின்னு சொல்கிறது ஒரு மங்களமான ஒரு பொருள். நமக்கு வந்து லட்சுமி கடாட்சத்தையும் கணவருடைய ஆயுளையும் பலப்படுத்தக்கூடியது இந்த தாலி கயிறு. அப்படிப்பட்ட ஒரு அற்புத சக்தி உள்ள ஒரு பொருள் இந்த தாலி கயிறு. இந்த தாலி அணிவதனால் நமக்கு வந்து ஒரு முகப்பொழிவு, லட்சுமி கடாட்சம் தானாகவே வரும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒருத்தவங்க திருமணம் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டல்லாக இருப்பாங்க. திருமணம் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா அவங்க முகமே வந்து ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்கும். இந்த மஞ்சள் கயிறு கட்டினவுடனே அவ்வளவு சக்தி இருக்கும். குறிப்பாக நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய முறை எல்லாமே மஞ்சள் கயிறில் தாலி அணிவது தான். அதுவுமே வந்து ரொம்ப ஒரு மங்கள நான் அப்படின்னு சொல்லப்பட்டது. தமிழில் பார்த்தீங்கன்னா மங்கள நான் பூட்டுவது அப்படிமாங்க, மாங்கல்யம் கூட சொல்ல மாட்டாங்க, மங்கள நாள் அணிவிக்கும் முறை. அந்த மங்கள நான் அப்படிங்கிறதான் தாலி கயிறு. இப்போ இந்த தாலி கயிறு ஏன் கேட்டுறோம், ஏன் சார் வேறு ஏதாச்சும் கேட்ட வேண்டியதானே? அந்த தாலி கயிறில் 9 நூல்களால் இணைக்கப்பட்டிருக்கும். 9 நூல் இணைஞ்சது ஒரு கயிறு தான் அந்த தாலி கயிறு. இந்த 9 இது அப்படிங்கிறது வந்து நவ ரத்தினங்கள், நவ கிரகங்கள், நவ தானியங்கள் சொல்லிட்டே போகலாம். இந்த 9 அப்படிங்கிறது நவ சக்தியையும் இணைத்து, நவ தானியம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் நவ விஷயங்கள், நவ சக்திகள் இணைந்தது இந்த தாலியுடைய கயிறு. 9 கயிறுகளால் இணைக்கப்பட்டது இந்த தாலி. அந்த நவசக்திகள் நம்மளை காக்கும், நாம் செய்யக்கூடிய தர்மங்களுக்கு ஏற்ப நமக்கு துணை இருக்கும், நம்முடைய கணவருக்கும் ஆயுள் பலத்தையும் கணவருடைய அன்பையும் நமக்கு தரும் அப்படிங்கிறதுனால அந்த 9 கயிறுகளால் இணைக்கப்பட்ட அந்த தாலியை அணிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வருடத்தில் ஒரு முறை இந்த தாலி கயிறை மாற்றுவாங்க. சரி, இப்போ ஒரு சில பேர் கொஞ்சம் வசதி வந்துருச்சு அப்படின்னா, எதுக்கு சார் இந்த கயிறு ஒரே பார்த்தீங்கன்னா அழுக்காகிக்கிட்டே இருக்குது, சாயம் போயிருது, ஒரு மாதிரியாக இருக்குது, தங்க செயின் இருக்குது, நான் தங்க செயின்லேயே போட்டுக்கிறேன், அதுனா எப்பவும் அது பாட்டு கழுத்திலே கிடக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த தாலிக்கை எடுத்து தங்க செயினில் கோர்த்து அணிஞ்சுக்கிறாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த தங்க செயினில் கோர்த்தாலும் கூட அந்த மஞ்சள் கயிறில் கோர்த்து இடையில தான் தங்க செயின் இருக்கும், தங்க செயின் இருக்கும், நடுவில் கயிறில் கெட்டி போட்டுக்கிடுவாங்க. ஒரு சில பேர் அந்த மஞ்சள் கயிறு தான் அணியணும் அப்படின்னு விரும்புகிறவங்க. தங்க செயினில் வந்து தாலி கோர்க்கலாம், தவறு இல்லை. ஏன்னா தங்க செயின் அப்படிங்கிறதும் ஒரு லட்சுமி கடாட்சமான பொருள் தான். தங்கம் அப்படின்னு சொல்கிறது வந்து லட்சுமியுடைய ரூபமாக, லட்சுமியுடைய அம்சமாக, சுக்கரனுடைய காரகமாக போற்றப்படுவது இந்த தங்கம். இப்போ தங்கத்தில் தாலி அணியலாமான, அணியலாம். ஆனால் மஞ்சள் கயிறில் அணிவது ரொம்ப 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 சிறப்பு. அதனால் ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்வது இந்த மஞ்சள் கயிறில் அணிவது தான். அதனால் நீங்கள் மஞ்சள் கயிறில் அணிவது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. இல்லை சார் எனக்கு ஒத்துக்கிட மாட்டேக்கு, இந்த கயிறு வந்து அரிச்சிக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரியாக கழுத்துலலாம் ரொம்ப அழுக்காக படியுது அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்க வேணால் தங்கத்தில் அணிஞ்சிக்கலாம். ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, முடிந்தவரை மஞ்சள் கயிறிலே தாலி அணிஞ்சிருக்கிறது நல்லது. அது நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய முறையாக வந்த ஒரு விஷயம். அதை நம்ம வசதிக்காக வேண்டி மாற்றுவது அப்படிங்கிறது ஒரு சரியில்லை. ஆனால் தங்கத்தில் அணிவதுனால தவறு எதுவும் கிடையாது. அதனால் யாரும் குழம்ப வேண்டாம், தங்கத்தில் அணிவதுனால் எதுவும் தப்பா, எதுவும் பாதிப்பா, இன்னும் பாதிப்புலாம் இல்லை. மஞ்சள் கயிறில் அணிஞ்சால் ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது, லட்சுமி கடாட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதனால் முடிந்தவரை மஞ்சள் கயிறிலே அணிவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயகம் பேசுறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தன ஆகர்ஷ சக்தி நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள், ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள், ருத்ராஜம், ஸ்படிகம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.